தமிழகத்தில் உள்ள அனைத்து மின் நிலையங்களிலும் வரும் 6 நாட்களுக்கு தேவையான நிலக்கரி இருப்பு உள்ளதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி இருப்பு குறித்து ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேலும் வெளிநாடுகளில் இருந்து 6 லட்சம் டன் நிலக்கரி இறக்குமதி செய்ய ஆணை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாளையங்கோட்டையில் 14 நாட்களுக்கு மின் தடை செய்யப்பட மாட்டாது எனவும் அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். இருப்பிருக்கின்ற நிலக்கரியும் பார்த்திருக்கின்றீர்கள், 1,02,000 டன் இருக்கின்றது. முழு கொள்ளளவு இங்கே உற்பத்தி செய்தால் கூட தினந்தோறும் 16,000 டன் அளவுக்கு தான் நிலக்கரி தேவைப்படும். அப்படி கணக்கு பார்த்தால் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் கிட்டத்தட்ட 6.5 நாட்கள் இருக்கின்றன. அதே போல் இன்றைய தினம் இறங்கின்ற கப்பலிலிருந்து முடிந்ததுக்கு பின்னால் 25ஆம் தேதி மீண்டும் கப்பல் வர இருக்கின்றது. அதனால் எந்த அனல்மின் நிலையத்திலையுமே நிலக்கரி தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதனால் தான் அனைத்து பத்திரிகை நிறுவனங்களையும் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், தவறான தகவலை எதிர்க்கட்சிகள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள்.